16 தான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்றது. ஜூலை 16, 2021 தான் வந்து தலைவரா பதவி ஏற்கிறாரு. அவருக்கு வந்து ஜூலை 8 அந்த கடிதம் கொடுக்குறாங்க. 16 சென்னையில வந்து பதவி ஏற்கிறாரு. இப்போ வந்து 365 நாட்களை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழக அரசாங்கம் வந்து நாங்க வந்து 100 ஆண்டு சாதனையை ஓராண்டுல செஞ்சோம் அப்படின்னு வந்து பெருமையா பேசிக்கிட்டாங்க. ஆனா அந்த சாதனைகளை நம்மளால பார்க்க முடியல. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த ஓராண்டுல வந்து தமிழகத்துல நடக்க முடியாத பல சாதனைகளை வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறார். அது வந்து மக்கள் கண் கூட பார்த்திருக்கிறாங்க. இது வந்து விளம்பரத்திற்காக சொல்றது இல்ல, சாதாரணமா சும்மா பேசுறதுக்காக சொல்றது இல்ல. நிறைய விஷயங்கள்ல அவர் கையில் எடுத்த முதல் போராட்டமே அந்த மேகதாது அணையை எதிர்த்து தஞ்சாவூர்ல ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார். அதுதான் அவர் எடுத்த முதல் போராட்டம். அதாவது மக்களுக்காக உழைக்கக்கூடிய, மக்கள் நலனுக்காக, மக்கள் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரா அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறார். இல்ல அது நிச்சயம் சார், அந்த போராட்டம், அந்த முதல் போராட்டம்னு சொன்னீங்க அது ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம்னா அண்ணாமலை மேல வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரிசிஸ உருவாக்குனாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அது எப்படின்னா அவர் வந்து ஒரு கன்னடர், ஏன்னா அவர் தன்னை கன்னட் ஜெய் கன்னடிகாரலாம் சொல்லிட்டாரு அப்படின்லாம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, வட இங்க ஆகிய எந்தெந்த மாநிலங்களில் இருந்தோ இங்க வந்து அதே தமிழ் வாழ்க சொல்லி எல்லா அரசியலும் செய்ய முடியும். அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க, நான் தப்புன்னு சொல்ல அது செய்யலாம். அதே மாதிரி இங்கிருந்து ஒரு தமிழ் மனிதர் போய் பக்கத்து மாநிலத்தின் மக்களுடைய மனங்களை வென்று அங்க அவரை இன்னைக்கு நீங்க எங்க ஸ்டேட்ல வந்து நின்றுங்க, அவன் பாருங்க, அவன் ஜாதி பார்க்கல, மொழி பார்க்கல, என் ஸ்டேட்ல வந்து நின்றுங்க, என் ஊருக்கு அரசியலுக்கு வந்துருங்க, நீங்க ஏன் ஆளுன்னு அவன் கொண்டாடுறான். அதுவும் எவரு, அவர் வந்து பிறந்ததுல இருந்து அங்க இல்ல, அவரு இங்கேயே வளர்ந்தவரு, இங்கே ஒரு தமிழ்காரரு, அவர் இங்க போய் கன்னடத்துல போய் ஒரு வேலைக்காக போயிருக்காரு. அவரா தனியா வேலைக்காக போல, இந்திய அரசு, ஆமா அரசு, இந்திய அரசு அனுப்பு, இந்திய அரசு அனுப்பு போயிருக்காரு. ஐபிஎஸ் அதிகாரியா தூக்கி வாரி வீசினார்கள். அவர் வந்து கன்னடர் அப்படின்னு அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கிறப்ப அது மாதிரி அவங்க ரெண்டாவதா ஒண்ணு சொன்னாங்க, பாஜக வந்து தமிழர்கள் நலனுக்காக பாடுபடாது. அது வந்து எந்த மாநிலத்தில அதிக எம்பி கிடைக்குமோ, எந்த மாநிலத்துல அதிக எம்எல்ஏ கிடைக்குமோ அதுக்காக தான் அரசியல் பண்ணுமே தவிர எந்த எதுவும் கிடைக்காத தமிழ்நாட்டுக்காக எல்லாம் பண்ணாது, தமிழர்களுக்கு வஞ்சிக்கும்னு சொன்னாங்க. அவர் தன்னுடைய முதல் பதவியேற்புல இது எல்லாத்தையும் உடைச்சார். மகாராஷ்டிரா பாஜக மகாராஷ்டிராக்காக தான் இருக்கும், கர்நாடகா பாஜக கர்நாடகாவுக்கு தான் இருக்கும், தமிழ்நாடு பாஜக தமிழ்நாட்டுக்காக தான் இருக்கும். யாரும் தன்னுடைய தனித்தன்மையை கைவிட்டு விட்டு அரசியல் செய்வதல்ல. பாஜக ஒருங்கிணைந்த இந்து தேசியம் பேசுகிறது, இந்திய தேசியம் பேசுகிறதுனா கூட அதுக்குள்ள மாநில மொழி, அந்த என்னென்ன தனித்தன்மைன்னு நீங்க விரும்புறீங்களோ, எது எந்த தனித்தன்மை உண்மையோ அதை 100% பாஜக கடைபிடிக்குது. அதான் அதுல அவர் நிரூபிச்சார் அழகா. அதாவது ஒரு செங்கல்ல கூட நீ அந்த அணையில எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னார். எதை இவர் எதை ஜெய் கன்னடிகான்னு சொன்னாங்களோ அதேதான் அவரு அவர் அப்படியே சொன்னாரு, கன்னடா என்னோட அது என்னோட மக்கள் மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் தமிழக பாஜக தலைவராக என்னுடைய தெளிவான கருத்து, அங்க நீ ஒரு செங்கல் கூட அந்த பகுதியில எடுத்து அணையா கட்ட முடியாது. நான் எல்லா வழியிலையும் நாங்க டெல்லி பாஜகவை போய் தேக்குவோம். எத்தனை மோடிக்காக 50% மேல ஓட்டு போட்ட ஸ்டேட் கர்நாடகா, எடியூரப்பாவுக்காக 40% மேல ஓட்டு போட்ட ஸ்டேட் கர்நாடகா. இன்னைக்கும் பாஜக ஆட்சி எங்க இருக்கு, பலமான பாஜக தென் மாநிலங்கள்ல பாஜக விந்தியமலைக்கு தெக்க ஊடுருவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல முதல்ல ஊடுருவன ஸ்டேட் இன்னைக்கும் அதை வச்சு பல ஸ்டேட்டை நம்மளால பிடிக்க முடியும், அவ்வளவு கேஸ்ட் காம்பினேஷன் உள்ள ஸ்டேட் அது. அந்த மாநிலத்தில் பலமான ஆட்சி இருக்கிறப்பயே அதை தமிழக பாஜக எதுக்குது, இவருக்கு மிகப்பெரிய ஸ்பெஷல் பவரும் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுலன்னா, அப்ப பாஜக இந்திய மத்திய பாஜக எப்படி இருக்கு, தமிழ்நாடு பாஜக எப்படி செயல்படுதுங்கிறது அதுவே ஒரு உதாரணம். அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக கட்சியை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணல, அவர் வந்து தமிழகத்துக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு. தமிழக பாஜகங்கிறதே வந்து தமிழ்நாட்டு மக்களை அடையாளப்படுத்துறோம் அங்கிற நோக்கத்துக்காக தான் அது இருக்கு. அதுதான் அவர் செய்யறாரு. அவர் வந்து செய்யறது மூலமா தமிழ் மக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிறார் தமிழக பாஜக தலைவரா. கர்நாடகால சிங்கம்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா ஒரு பெரிய பேரும் புகழுமோட இருந்த ஒருத்தர் இன்னைக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான், தமிழக மக்களுக்கு நல்லதை செய்யணுன்றதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால அவர் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே, அதே மாதிரி பாருங்க எத்தனை ஊழல்கள் இவங்க வந்து இந்த மின்சாரத்துறையில இந்த பிஜிஆர் நிறுவனத்துக்கு என்ன மாதிரி ஊழல் பண்ணி எவ்வளோ வந்து பணத்தை அடிக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்னாரு. அதாவது சார் அவர் வந்து இன்னும் சொல்ல போனா அவர் வந்து கரெக்டா அவர் ரொம்ப அது யாரோ சொன்னாங்க, அவர் ரொம்ப முன்னாடியே இந்த ஊழலை மக்களுக்கு சுட்டி காட்டுறாரு. இவங்க செய்யற இடங்கள்ல என்ன தவறு வரும், அந்த கரண்ட் கட்டு லேசா வருவதற்கு முன்பே அவர் எச்சரிச்சிருந்தார்.
முதல்ல கொஞ்ச நாள் கரண்ட் கட்டு தொடர்ச்சியா வந்துச்சு பாத்தீங்களா, அது கொஞ்ச நாள் அங்க பல பகுதிகள்ல இருந்து போட்டாங்க, அது பொய்னாங்க. அப்புறம் எல்லாரும் போட்டோ எடுத்து முன்னாடி மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, பொய்னு சொன்னா யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. உடனே உடனே ட்வீட் போட்டுறானுங்க, எங்கெங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது. அப்ப அந்த பவர் கட் வருவதற்கு முன்பே அவர் சொல்லியிருந்தாரு, இந்த இந்த நிலை நீடித்தால் இவர்களுடைய திட்டப்படி இல்லைன்னா இது நடத்துறபடி பவர் கட்ஸ் வந்து மே மாசம் வந்துரும், அது மாதிரி இந்த இதுல வந்துரும்னு அவர் முன்னாடியே எச்சரிச்சாரு. அதே மாதிரி வந்துச்சு, அவர் வந்தோடனே திரும்ப வந்து சொன்னாரு, அதே தான் நான் சொன்னல அப்படின்னு. இல்ல அத கூட இந்த அரசியல்வாதிகள் வந்து திருத்து சொன்னாங்க, இவர் பாரு ஊழல்னு சொல்றாரு ஆனா ஊழலே நடக்கல அப்படின்னு. ஆனா அண்ணாமலை வந்து இந்த அரசியல்வாதிகளை குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ஊழல்களை வந்து அவர் சொல்றது இல்ல. அதாவது தமிழகத்தினுடைய இந்த டாக்ஸ் பேயர் மணி வந்து வீணா போக கூடாது அப்படின்றதுனால, ஒரு குற்றம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு குற்றவாளியை பிடிக்கலாம், அந்த குற்றவாளி இந்த குற்றத்தை செய்ய போறான்னு தெரிஞ்சும் நீங்க வந்து பிடிக்கலாம். அதாவது அண்ணாமலை ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவர், இவங்க என்ன மாதிரி குற்றத்தை செய்ய போறாங்க அப்படிங்கிற, அதாவது இந்த திருடனோட மோட்டிவ் என்னன்னு தெரியும். சோ அதை தெரிஞ்சு வந்து அவரு பண்றாரு. அதே மாதிரிதான் பாருங்க, நம்மளுடைய அந்த போக்குவரத்து துறையில போன தீபாவளிக்கு வந்து ஸ்வீட் வாங்குறதுக்கு வெளியில வந்து டெண்டர் போட்டாங்க. அதாவது அந்த ஸ்வீட் சப்ளை பண்ற கம்பெனிக்கு வந்து 100 கோடி டேர்ன் ஓவர் இருக்கணும், அதுதான் வந்து அந்த டெண்டரோட கிரைட்டீரியா. நீங்க வந்து இந்த மிச்சர் முறுக்கு விக்கிற இந்த ஸ்வீட் கம்பெனி எவனாவது 100 கோடிக்கு வந்து டேர்ன் ஓவர் பண்ணுவானா? அதை எதிர்த்து வந்து போராட்டம் செஞ்சதுனாலதான் போன வருஷம் வந்து ஆவினுக்கு வந்து ஒரே நாள்ல தீபாவளியில வந்து 90 கோடி வந்து விற்பனை பண்ணாங்க. இந்த வருஷம் ஆவின் வந்து அவங்களுக்கே ஒரு டார்கெட்டை செட் பண்ணிக்கிட்டாங்க, இந்த வருஷம் 200 கோடிக்கு வியாபாரம் பண்ண போறாங்களா. சோ இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அண்ணாமலை. போன வருஷம் அண்ணாமலை சொல்லாம இருந்திருந்தா ஆவின் வந்து இன்றைக்கு இந்த தீபாவளியில நாங்க 200 கோடிக்கு வியாபாரம் பண்றோம்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆவின் வந்து தமிழக நிறுவனம். இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை அந்த ஸ்கேமை வந்து வெளியில கொண்டு வந்ததுனால ஒரு தமிழக அரசாங்க நிறுவனம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பிசினஸ் பண்ண போகுது சார். நிச்சயம் அது வந்து அன்னைக்கு அவர் இந்த ஊழலை வெளியில கொண்டு வந்த வெளியில கொண்டு வந்த போதே அதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசினாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா கடைசியில அதாவது ஆவின் வந்து ஒரு நல்ல நிறுவனம், அது ரொம்ப வளர்ச்சிகரமா போகணும், மக்களோட காசு அதுக்குள்ள இருக்கு, அந்த அது ஒரு பொது நிறுவனமா வளர்த்தெடுத்து பெருசா கொண்டு போகலாம், அதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது, அது அழுத்தப்படுதுங்கிறதான் குற்றச்சாட்டு. அப்ப வந்து அத வந்து நீங்க இவ்வளவு பெரிய காசை கொண்டு போய் நீங்க வெளியில ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து அந்த அதோட தரம் எப்படி இருக்குன்னு தெரியாத போது, நல் ஆவின் தரமானதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்ப தரமானதுன்னா அந்த பொது அரசு நிறுவனத்தை வந்து நீங்க வாழ வைக்கிறதுக்கு வழி செய்யாம அதை ஏன் வெளியில கொண்டு போய் கொடுக்குறீங்க, யாரு வாழ வைக்க செய்யறீங்க? அதையே தானே இப்ப இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் கிட்டோ இங்க இருந்து கொடுங்கன்னு தானே சொல்றாரு. இப்ப வந்து அவங்க ஈகோ கிளாஷால சொல்றாங்க உண்மையிலேயே. அதாவது முதல்ல என்ன சொன்னாங்க, ஆவின்ல ஹெல்த் மிக்ஸ் இல்லேன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை கொண்டு வர்றதுதான் எங்களோட பிளானு, கொண்டு வந்துருவோம், அதை கொண்டு வந்தோம்னா இருந்துச்சுன்னா போடுவோம், அதுக்கு நாங்க பரிசீலனை செய்வோம்னாங்க. இப்ப திரும்ப குழப்பிட்டு இருக்காங்க. அதாவது இந்த விஷயத்துல அவங்க ஈகோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு அடால் தடியாலாம் அவங்களை போய் அட்டாக் பண்ணவும் இல்லை. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதுல சிறப்பா செயல்படுறவங்களையும் ஒரு பாராட்டதான் செய்யறாரு. அவர் வந்து அவங்கள இது பண்ணதான் நல்லா செய்யறாங்கிற சில விஷயங்களையும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து இதுல ஒரு பெரிய முடக்கம் நடந்துடக்கூடாது அரசு விஷயத்துல, எங்கதுல ஒரு எதிர்கட்சியா நேர்மையா இருக்காரு. கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு அரசியலுக்காக அவங்களுடைய செயல்பாடுகளை குறை சொல்றதுக்காக மட்டுமே இல்ல, அதை அவர் செய்யறதும் இல்ல. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து தமிழகத்துக்கு நல்லது செய்யக்கூடியதாக, தமிழக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக, தமிழக பணத்தை வந்து வீணாக்காம இருக்கணும் அப்படின்றது ஒரு முழு குறிக்கோளா தான் இருக்கிறாரு. அது ஆளுங்கட்சிக்கே கூட நல்லதுதான், உள்ள யோசிச்சு பார்த்தா அவங்களே நல்ல பேர் தான் வாங்குவாங்க. அதனால இந்த இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுனால ஒண்ணும் தப்பாயிட போதில்லை. சோ வந்து அப்ப நீங்க வந்து அரசு அரசு வந்து அரசு நிறுவனங்களையும் அரசு சார்ந்த தொழில்களையும் நீங்க வந்து அது வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, நாங்க வந்து பிரைவேட்டை நோக்கி எல்லாம் நகர மாட்டோம் அப்படிலாம் நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உதாரணமா இருந்து காட்டணும்ல சில விஷயங்கள்ல. அதுவும் நீங்க மாடனை நவீனமயமாக்கப்பட்ட தொழில்கள் உங்ககிட்ட இருக்குன்னா, அந்த நிறுவனங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா, அதை நீங்க பயன்படுத்துறதுல ஏன் தயங்குறீங்க? நம்மிடம் இல்லாத நம்மளால செய்ய முடியாததை தனியார்ல கொடுக்குறோம், நமக்கு செய்ய வாய்ப்பு இருக்கிற ஒண்ண நீங்க சொல்றீங்கல்ல, மத்திய அரசு சொல்றீங்களா அதை செய்யக்கூடாது. மத்திய அரசு வந்து தோல்வி கண்ட விஷயங்கள்ல, மத்திய அரசால செய்ய முடியாத விஷயங்கள அது தனியாருக்கு நகர்த்துறாங்கல்ல, அது மேலே குறை சொல்றீங்களா? ஆனா நீங்க சக்சஸா இருக்கிற விஷயத்தை ஏன் வீழ்த்த பாக்குறீங்க? இல்ல தனியாருக்கு நகர்த்துறத குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற இவங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய போக்குவரத்து துறையை தனியாருக்கு கொடுக்குறாங்களே. இல்ல அதுக்கு வந்து தனியார் குடுக்கறேன்னாங்க, அப்புறம் அண்ணாமலை வந்து அதை கேள்வி கேட்ட பிறகு அதுக்கு தனியாருக்கு போக வாய்ப்பே இல்லைன்னு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா அதுவும் அவங்க சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணுதான்.
அதை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே அதை பத்தி பேசவே ஆமா ஆமா அதை பத்தி பேச்சு வருது நிச்சயம். அந்த எண்ணம் இருக்கு அவங்களால அந்த நிர்வாகத்துல ஒரு அதே மாதிரி. அந்த 500ல பாத்தீங்கன்னா 3000 ஏக்கர் வந்து விளை நிலங்களை எடுத்து இவங்க வந்து தொழிற்பேட்டை அமைக்கிறேன் அப்படின்னாங்க. அங்க போய் அண்ணாமலை அவர்கள் வந்து போராடினாரு. அந்த 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 தொழிற்பேட்டை அந்த ப்ராஜெக்டே வந்து இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த கிரைண்டர் கல், அந்த குளித்தலையில கிரைண்டர் கல், குளித்தலையில. அதாவது சார், இந்த நிறைய பகுதிகளில் சிறு தொழில் குறு தொழில் அந்த மக்கள் சார்ந்தது அந்த மண் சார்ந்ததுன்னு பல தொழில் இருக்கு. இப்ப நீங்க அந்த வடலூர் குறிஞ்சிப்பாடி இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அந்த பீங்கான் தொழில் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மண்ணுக்கு சார்ந்த பல தொழில் இருக்கு. நீங்க அந்த கிரைண்டர் கல் எல்லாம் குறிப்பிட்ட சமூகங்களே பயன்படுறாங்க. கம்பளத்து நாயக்கர்ங்கிற ஒரு சமூகம் வந்து பெரிய அளவு வந்து அதனால பயன்படுறாங்க. அந்த சமூகங்கள் அதனால அதை தொடர் தொழிலா குடும்ப தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி தொழில்களை பிடுங்குறப்ப அந்த சமூகமே விழுந்துரும். அப்படி நீங்க வந்து ஒரு சமூகம் வந்து பொருளாதார ரீதியா ரொட்டேஷன்ல இருக்கு, மணி தொடர்புல இருக்குன்னா, பண புழக்கத்துல இருக்கு, அதை நம்பி அது புழைக்குது, தொழிலா பண்ணுது, குடும்ப தொழிலா செய்யுதுன்னா, நீங்க அந்த தொழிலை அவங்கள்ட்ட இருந்து புடுங்க பாக்குறீங்க, அதை தடுத்து நிப்பாட்ட பாக்குறீங்க, அந்த சமூகம் மொத்தமா அப்படியே விழுந்துறத. அது எவ்வளவு பெரிய கஷ்டம். நீங்க விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து போராடினாங்க, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? சிலை செய்யற மக்கள் எல்லாம் எவ்வளவு பேர் வந்து போராடினாங்க. நீங்க அந்த சிலையை தடுத்துட்டீங்கன்னா அந்த அந்த சமூகமே அப்படியே பாதிக்கப்படுது சார், அப்படியே விழும். விவசாய மாதிரிதான் இதுவும் கிட்டத்தட்ட. நீங்க ஒரு தடவை விளைவிச்ச அந்த வாட்டி அழிவுனா பேரழிவு சார். அடுத்த வாட்டி நீங்க விளைவிக்கிறதுக்கு காசு? அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை இவங்க கண்டுக்கல. ஆனா இந்த மாதிரியான போராட்டங்களை அட்ரஸ் பண்ணதுல வெற்றி கண்டிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள், அதை வந்து மறுக்க முடியாது. அதாவது இந்த தொழிற்பட்ட விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் முன்பே சொன்னேன், அதிமுகவை எதிர்த்து திமுக போராடுற எல்லா விஷயங்களையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ரொம்ப எளிமையா செய்வாங்க, யாராலையும் தட்டு கேட்க முடியாம செய்வாங்கன்னு சொன்னேன். அதாவது அதுல அதுல அண்ணா திமுக தான் ஏமாந்துட்டாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் களத்துல இருந்து ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக இவங்களை இஷ்டத்துக்கு போட்டு அலைக்கழித்தார்கள். இவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல உண்மையிலேயே. சேலம் 8 வழி சாலை வந்து சேலம் டு சென்னை சாலை, அதாவது அண்ணா திமுக நேரத்துல அது வந்து சேலம் டு சென்னை சாலை, அதே வந்து திமுக நேரத்துல சென்னை டு சேலம் சாலை. இல்ல சார், அவங்க நீங்க நீங்க வேணா பாருங்களேன், எதை எதையெல்லாம் அவர்கள் எதிர்த்தார்களோ, எதை எதையெல்லாம் பிரச்சனைன்னு தமிழ்நாட்டுல வந்து மீடியாக்கள் விவாதம் செய்ததோ, இந்த விவாதமும் இருக்காது, எந்த எதிர்ப்பு இருக்காது. ஏன்னா அதிமுக அதை எதிர்க்கிறதுக்குலாம் அவங்களுக்கு நேரமும் இல்லை, அது அடுத்த பிரச்சனை. அப்படி இருக்கிறப்ப அவங்க எளிமையா அதை வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து செஞ்சு முடிச்சிருவாங்க, அதுல ஒண்ணும் சந்தேகம் வேண்டாம். இன்னைக்கு அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் தமிழகத்துல இல்லைன்னா கடந்த காலத்துல போராளிகளா வாழ்ந்தாங்க பாத்தீங்களா, கடந்த ஆட்சியில போராளிகளா வாழ்ந்தாங்களா தமிழ்நாட்டுல, அவங்களுக்கே இன்னைக்கு வந்து ஒன்னும் அண்ணாமலை இல்லைன்னா கஷ்டம். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க போராட வந்தா கூட அவங்க, அதாவது யார் யாரெல்லாம் அண்ணாமலை எதிர்த்து அறிக்கை விட்டார்களோ, யார் யாரெல்லாம் அண்ணாமலையை திட்டிட்டு இருந்தாங்களோ, அவங்களுக்கு பிரச்சனைனாலும் இன்னைக்கு அவர் தான் வந்து பேசுற நிலைமைதான் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இல்லை அப்படின்னா நம்ம முதல்வர் தொகுதியில போட்டு ஓட்டலாம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆமா நிச்சயமா சார். அதாவது சென்னை வந்து இத்தனை மெட்ரோபாலிட்டன் இவ்வளவு காலமா தமிழ்நாட்டின் தலைநகரமா இருக்கு, அதோட நிலைமை வந்து இப்படி இருக்கு. அதாவது சார், சென்னையில வந்து பெரும்பங்கு ஜெயிச்சது திமுக தான், ஆட்சி யாரா இருந்தா கூட, அண்ணா திமுக ஆட்சி நடந்திருந்தால் கூட. ஏன்னா அவங்க 62ல சென்னையை பிடிச்சிட்டாங்க சார். திமுக வந்து நீதி கட்சியின் கோட்டை மெட்ராஸ், அது வந்து திராவிட கட்சிகள்ல திமுகவின் கோட்டை தான். அப்ப நீங்க அவர் மேயரெல்லாம் இருந்திருக்காரு, எல்லாமாவும் இருந்திருக்காங்க, எல்லாமாவும் இருந்து அந்த அந்த சென்னை தமிழகத்தின் தலைநகரத்தை வந்து மாத்த முடியல, அதை சிங்கார சென்னை ஆக முடியல அப்படின்னா அதோட இது என்ன, அதோட நிலைமை என்னன்னே தெரியுது இல்ல. அது வந்து அதுவும் முதலமைச்சரோட சொந்த தொகுதி, பல பலகாலமாக திமுகவினுடைய கோட்டையாக இருக்கிற பகுதி எல்லாம் இப்படி இருக்குன்னா அப்புறம் வந்து அதுதான் உதாரணம். அவங்களுடைய சொந்த பூர்வீக தொகுதி திருவாரூர் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க, அப்புறம் அவங்களோட சொந்த தொகுதி இன்றைய சொந்த தொகுதிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மழை நேரத்துல முதல்வர் போன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியே இல்ல, சோ நல்ல ரோடு இருக்கிற இடத்துல. சோ அந்த நேரத்துல வந்து அவர் ரெட் கார்பெட் போடல, மழை இருக்கிறதுனால ரெட் கார்பெட் போடலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கேயும் ரெட் கார்பெட் போட்டு நடந்திருப்பாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய தொகுதிக்கே போய் அங்களுடைய நிலைமை என்ன இருக்கு அப்படிங்கறது ஒரு போட் ஓட்டி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. சரி, இதைத்தான ஒரு தலைவர் வந்து பண்ணணும். அந்த 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 டயத்துல மீடியாவே கிண்டல் பண்ணிடலாம் பார்த்தாங்க, ஆனா மக்கள்கிட்ட அது எடுபடல. தமிழகத்தை தாண்டி இலங்கை வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. இலங்கையில போனா ஒரு பெரிய வரவேற்பு. அவர் வந்து இலங்கை போற வரைக்கும் கச்சத்தீவுடைய உரிமை வந்து நம்ம எப்ப தாராவாத்தை கொடுத்தோம், யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா தொடர்ந்து திமுக என்ன சொல்றாங்க, கச்சத்தீவை வந்து மீட்கணும், கச்சத்தீவை மீட்கணும். மீட்கணும்ன்றது சரி, கொடுத்தது யாரு? அதை சொன்னது அண்ணாமலை. இல்ல அண்ணாமலை வந்து நான் என்ன அதுல அவரோட இதுல நான் டிஃபரெண்டா ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே எழுதி இருக்க சொல்லியிருக்கேன். அதாவது அவர் போய் இலங்கையில நிக்கிறார், இலங்கையில நின்னு இந்திய மீன்பிடி உரிமை, அதாவது இந்திய மீனவர்களை பத்தின உரிமையை பேசினார். அது எது, இலங்கை மீடியாட்ட பேசினார். அதாவது கச்சத்தீவில் நமக்கு வந்து மீன்பிடி, கச்சத்தீவை கொடுத்த பிறகு கூட நமக்கு அங்க மீன்பிடி உரிமை இருக்கு. கச்சத்தீவு பகுதிகளில் இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சட்டம் இருக்கு. அத
அதை வந்து ரிவோக் பண்ணணும், அதை வந்து திரும்ப, ஏன்னா இவங்க இந்த போர்க்காலங்களில் தடுத்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எல்டிடிஇயோட பிரச்சனைகள்லாம் வச்சு சில விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதற்கான அவசியம் அல்ல. எங்களுக்கு வந்து அந்த கச்சத்தீவுல உரிமை இருக்கு. கச்சத்தீவுல உரிமை இருக்குன்னா மீன்பிடி உரிமை இருக்கு. அவர் அந்த கச்சத்தீவை பத்தியே கூட பேசல. இதை வந்து தடுக்க கூடாது, அதுக்கு அவங்க மீன் பிடிக்க உரிமை தரணும். நம்மோட மீனவர்களோட உரிமைய அதை வந்து இந்த கரையில நின்று பேசிடலாம், சவால் விட்டுடலாம், முண்டா தட்டிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். இன்னைக்கு தமிழகத்துல இலங்கையை வச்சு அரசியல் செய்யக்கூடிய பல அரசியல்வாதிகள் வந்து இலங்கையை வந்து போய் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அதாவது அபிஷியலா போயிருக்க மாட்டாங்க, கள்ளத்தோணியில போயிருக்கலாமா இருக்கும். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அபிஷியல் ட்ரிப்பா போய் ஒரு அரசாங்க ரீதியா அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்து இலங்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இலங்கை மீனவர்களை வந்து நம்ம வந்து விடுவிக்கணும், இலங்கை மீனவர்கள் வந்து சிறையில இருக்காங்க. எந்த சிறையில இருக்காங்கன்னு கூட இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ அரசாங்கத்துக்கோ அரசியல்வாதிக்கோ தெரியாது. ஆனா அண்ணாமலை அங்க சிறையில இருக்கக்கூடியவர்களை சிறைக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வர்றாரு. போய் பார்த்தாரு, அடுத்த ஒரு வாரத்துல அவங்க எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அதாவது சார், ஒரு பீக் டயத்துல இலங்கை போனாரு அண்ணாமலை அவர்கள். அதாவது அங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல. அப்ப வந்து இவங்க இந்த அளவுக்கு போராடி அவங்க அதிபர்கள் எல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு நிலைமை இல்ல, போனதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஆனா அன்றைய நிலையிலேயே ரொம்ப உச்சத்துல இருந்துச்சு. அவர் போய் சிங்கள தலைவர்களை பார்க்கவே இல்லை. இலங்கைக்குள்ள போயிட்டாரு, இலங்கைக்குள்ள போய் தமிழ் தலைவர்கள் எல்லாரையும் பாக்குறாரு. காந்திக்கு அப்புறம் மோடி தான் மலையக தமிழர்கிட்ட போய் பேசினாரு. மோடிக்கு அப்புறம் தமிழக தலைவர்ல மலையக தமிழர்கிட்ட போய் பேசின முதல் ஆள் திரு அண்ணாமலை அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்துல போய் கலந்துகிட்டாரு. அந்த தலைவர்கள் வந்து அண்ணாமலையை முழுசா நம்பினாங்க. இவரும் அவங்களுக்கு அதீதமான மரியாதையை கொடுத்தாங்க. அந்த பரஸ்பர பேச்சு இன்னைக்கு இலங்கை மிக மோசமான கட்டத்துல இருக்கு. அங்க எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடக்குது, ஆட்சி அதிகாரம் தலைமை பீடமே கைப்பற்றப்படுது, எப்படி அந்த போராட்டம் பாக்குறோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நிலையிலும் அங்க இன ரீதியான பிரச்சனைகள் வராம தமிழர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாம இருக்குன்னா அதற்கு பின்னாடி இந்தியா இருக்கு. இந்த பிரச்சனைக்கு பின்னால அண்ணாமலையின் இலங்கை பயணத்தை நான் கவனிக்கிறேன். இந்த இது இது இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த பயணத்தில் ஒரு முதுகெலும்பாக சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பிரச்சனைக்கு முதல் முக்கிய காரணம் அப்படிங்கிறது வந்து குடும்ப ஆட்சி. சோ அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அதே பிரச்சனை தமிழகத்துக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இதை வந்து நம்மளால இல்ல, இவங்க எல்லாரும் வந்து இதே மாதிரி இந்தியாவுக்கு நடந்தணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது. இந்தியாவில் குடும்ப ஆட்சியை ஜனநாயக பூர்வமாக புரட்சி செய்து நீக்கியவர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி 2014 ஆட்சிக்கு வரவில்லை என்றால் இன்று இலங்கைக்கு நடந்தது இந்தியாவுக்கு நடந்திருக்கலாம். என குடும்ப ஆட்சி, ஒரு 20 குடும்பங்கள் மட்டுமே இந்தியாவை ஆள்கிறது, பரம்பரையாக ஆள்கிறதுங்கிறப்ப அந்த பிரச்சனையை மக்கள் வெடிக்கத்தான் செய்வோம். சார், எவ்வளவு பெரிய போராட்டம் சார் அந்த அண்ணா சாரைய போராட்டம். ஏன் அந்த போராட்டம் வந்துச்சு? ஒரு அரசு என்னைக்கு ஊழல் மழிந்து விட்டதோ, என்னைக்கு ஒரு அரசுல வந்து அதீதமான குடும்பங்கள் தலையீடு பவர் சென்டர்ஸ் வந்துருச்சோ, அன்னைக்கு அந்த ஆட்சியின் மீது வந்து மக்களுக்கு தாங்கூடாத வெறுப்பு வரும். மக்கள் வந்து அதை கலவரமா மாத்திரானா என்னங்கிறது அடுத்தது, அது தேவையில்லாது. ஆனால் அதன் மேல வெறுப்பு வந்துருது. அதனாலதான் மக்கள் அதை ஜனநாயக பூர்வமா அந்த அரசை அடிச்சு வீழ்த்துறான் சார். அவனுக்கு அது மேல வெறுப்பு. அப்ப மோடி வந்து புரட்சி செய்து இந்தியால வந்தவரு, ஜனநாயக போராட்டம் இருக்கு, அதுக்கு வாக்களிக்கும் முறை இந்தியால இருக்குங்கிறதுக்காக மக்கள் வாக்களிச்சுட்டான். இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து ஒரு இன பிரச்சனையாக மாறாம தமிழர்கள் வந்து தமிழர்கள் மீது எந்த தாக்குதலும் இல்லாம தமிழர்கள் இன்னைக்கு வந்து சேஃபா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து முக்கிய காரணம். அண்ணாமலையுடைய அந்த இலங்கை பயணம் வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய பயன் அளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சார், ஜெய்சங்கர் வந்து திரு அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அதிகாரியா இருந்து அமைச்சரா இருக்காரு. அவர் வந்து இலங்கையிலே நீண்ட காலம் பணிபுரிந்தவர். அவர் வந்து இந்த கிழக்காசிய நாடுகளையும் இந்த தெற்காசிய நாடு இந்த ஆசியா முழுக்க இருக்க நாடுகளோட அதீதமான அவருக்கு வந்து புரிதல் வந்து மிக அதிகம் இருக்கிறவங்களை விட. அவர் இலங்கையிலே நீண்ட காலம் பணிபுரிஞ்சிருக்காரு. அவருக்கு இன்னும் டீப்பா தெரியுது இலங்கை. அவர் ஒரு தமிழர் வேற, நமக்கு இன்னும் வசதி இல்ல. இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறையில ஒரு நல்ல சரியான ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து டாக்டர் ஜெய்சங்கர். நிச்சயமாக்கான 100% எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அதாவது உலகத்தை வந்து இன்ச் பை இன்ச் வந்து புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைச்சர். நம்மளுக்கு வெளியுறவுத்துறை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட்டோ இல்ல மற்ற அதிகாரிகளோ வந்து அவரை வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னா அதற்கு முதல் முக்கிய காரணம் நம்மளுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் தான். அவர் வந்து எந்த அளவுக்கு வெளிநாடுகளோட அந்த உறவை வந்து பேணி பாதுகாக்கிறாரு அதை பொறுத்துதான் நம்மளுடைய பிரசிடென்ட்டோ இல்ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோ வெளியில போகும்போது அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க. அதனால
நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா சார், அவர் வந்து ஒரு அதிகாரியா இருந்து அந்த இடத்த அடைஞ்சி அவர் இன்னும் வேகமா அதுல பாக்குறாரு. அதே அனுபவம் வந்து திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு அதிகாரியா இருந்து இந்த பீடத்தை அலங்கரிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள அந்த தொடர்பு, அந்த பேச்சு வந்து ரொம்ப சரியா அந்த துல்லியமா பரிமாறப்படுதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒருத்தருக்கு இவருக்கு புரிய வைக்கிறதும், இவர் திரும்ப பதிலுக்கு ஒன்றை சொல்லி அந்த நிலைமையை சொல்றதும் வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப எளிமையாவும் ரொம்ப கூர்மையாவும் நடக்கிறதா நான் கரெக்டா சொன்னீங்க. இரண்டு அதிகாரிகள் வந்து அந்த கரெக்டான ஒரு ஒரு லாங்குவேஜ், கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் போது ஆமா எதையுமே வந்து திறமையா செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த உக்ரைன் போர் நேரத்துல நம்மளுடைய இந்திய மாணவர்களை வந்து சேஃபா கூட்டி மீட்டதில்லை. நிச்சயமா நம்ம தமிழக அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, பஸ் எடுத்துட்டு போய் மாணவர்களுக்கு ஒரு ரோஜா பூவை கொடுத்துட்டு மீட்டுட்டு வந்தோம் அப்படின்னு போட்டாங்க. உலக நாடுகளே இந்தியாவை தான் வியந்து பார்த்தாங்க. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரம் போரையே நிப்பாட்டி கடைசியா கூட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாணவருக்கு சின்ன கிராச் இல்லாம கூட்டு வந்தாங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் நடுங்கிட்டு இருந்தது. அதாவது ரெண்டு நாடுகள் வந்து சண்டை போடும் போது ரெண்டு நாட்டோட அதிபர்கிட்டயும் பேசக்கூடிய ஒரே திறமையும் வாய்ப்பும் இருந்தது வந்து இந்தியா தான். அந்த நேரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இங்கிருந்து போன மாணவர்களோட எல்லா டீட்டெயிலையும் எடுத்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசி பேட்ச் பை பேட்சா வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறைக்கு வந்து இந்தந்த இடத்துல இந்தந்த மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கொடுத்து, அவங்க வந்து அங்கிருந்து எப்படி வந்து வெளியில வராங்க, எந்த ஃபிளைட்ல போர்ட் ஆகுறாங்க, எப்ப டெல்லிக்கு வந்து சேர்றாங்க, டெல்லியில இருந்து சென்னைக்கு எப்ப வந்து சேர்றாங்க, இவ்வளவும் வந்து ரொம்ப திறமையா வந்து அந்த அமைச்சகத்தோட கோஆர்டினேட் பண்ணி இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணாரு அண்ணாமலை. ஆனா தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, ஒரு பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுல வந்து நாங்க வந்து மீட்டெடுத்த உக்ரைனில இருந்து மீட்டு வரப்பட்ட மாணவர்கள்னு ஒரு பெரிய போர்டை ஒட்டி அங்க போய் ஒரு அமைச்சர் வந்து ரோஜா பூவை கொடுத்து அதுக்கு வந்து 3 கோடி செலவு பண்ணதா வேற சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு நீங்களே ஒரு பஸ்ஸை வாடகை எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும். ஆனா தமிழக அரசாங்கம் வந்து 3 கோடி வந்து செலவு பண்ணிருக்கு. அடுத்து இப்ப ஆடி மாசம் வந்து பெண்களை வந்து அம்மன் கோயில்கள்லாம் சுற்றுலாவுக்கு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது அடுத்த கட்டம், அதுக்கு எத்தனை கோடின்னு தெரியல. இல்ல இந்த மாதிரி கோடி கோடியா அடிச்சாதானே நீங்க சார்ட்டர்ட் பிளைட் எடுத்து துபாய்க்கு போக முடியும். சோ அதையும் கூட அண்ணாமலை சொல்லிட்டாருல, நீங்க துபாய்க்கு போங்க, சார்ட்டர்ட் பிளைட்ல போங்க, பிளைட்ல எதை வேணாலும் எடுத்துட்டு போங்க, யார வேணாலும் நீங்க இன்வெஸ்டரா கூட்டிட்டு வாங்க, ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஷாப்பிங் மால்ல ஒரு கல்ல கூட வைக்க விட மாட்டோம். இவங்க என்ன பண்ணாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி எய்ம்ஸ்ல இருந்து ஒரு கல்ல எடுத்துட்டு வந்து சுத்தி சுத்தி கல்ல காமிச்சு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அண்ணாமலை வந்து அதே ஸ்டைல்லையும் பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் உங்களை நாங்க ஒரு கல் வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல நிச்சயம் சார், அதாவது அந்த இலங்கை அதாவது துபாய் பயணம் என்பதாவது சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது பெரிய கம்பெனிஸ் நீங்க நிறுவனங்களை இங்க கொண்டு வரீங்க, ஒரு 10,000-15,000 பேருக்கு நீங்க வேலை கொடுக்க போறீங்க அப்படின்னா கூட சில விஷயங்களை ஏத்துக்கலாம். அதான் அவரே சொன்னாரு, நீ என்ன தொழில் அதாவது ஒரு டாப் 2-3 ஜிடிபி கொண்ட ஸ்டேட்டு தமிழ்நாடு, அவ்வளவு பெரிய தொழில் வளம் கொண்ட தமிழ்நாடு, இன்னும் நிறைய தொழிலை உள்ள கொண்டு வரலாம், நீங்க போய் துபாயில போயிட்டு ஒரு ஷாப்பிங் மால கொண்டாந்து இங்க வைக்க போறேன், போய் ஒரு தொழிலதிபரை கூட்டிட்டு வர்றதை விட்டுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறதை விட்டுட்டு வியாபாரிய கூட்டிட்டு வரீங்க, வியாபாரி நீங்க கொண்டாந்து ஒரு மால் அது தமிழ்நாட்டை புதுசா, இந்தியால கிடையாதா இந்த இதெல்லாம் கிடையாதா, இந்த மாதிரி ஷாப்பிங் மால் எல்லாம் இல்லையா, இல்ல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாதா, இதெல்லாம் ஒரு சாதனை. இது வந்து ஒரு அரசு ஒரு முதலமைச்சர் செய்யற அளவுக்கு ஒண்ணும் இந்த விஷயம் வந்து பெருசு கிடையாது இல்ல, இதை ஒரு சாதாரண ஒரு அதிகாரி கூட செஞ்சிட முடியும் தானே. அப்ப இதை ஒரு சாதனையா கிளைம் பண்றப்ப தொழில இங்க வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றதெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு கேலி கூத்தா போயிடுச்சு. அதனால அண்ணாமலை அவர்கள் என்ன ஆகணும், இந்த மாதிரியான ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட் வரும்போது இந்த சிறு குறு வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இந்த வியாபாரம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய நாடார்கள். நீங்க கூட சொல்லுவீங்க, ஒரு ஒரு தொழில முடக்கும் போது ஒரு சமூகம் வந்து முடங்குது அப்படின்னு. இந்த தொழில் செய்யக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன்னா அந்த வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவரே ஒருத்தர் இருக்கிறார் விக்ரமராசன், திமுக அவர் பையன் எம்எல்ஏவா இருக்கிறார், அதனால அவர் வாய்த்து. நீங்க போராட்டங்களை வந்து ஒரு கட்சியின் நலனுக்காக செய்கிறவர்கள் எல்லாரும் இப்படிதான் போய் மாட்டிப்பாங்க கடைசி கட்டமா. நீங்க உண்மையிலேயே உங்களுடைய பிரச்சனையை வந்து புரிஞ்சு அதை யாரு ஆதரிப்பாங்களோ அந்த கட்சியை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம ஆதரிக்கணும். அப்படிப்பட்டவங்களாதான் நன்மையை வந்து அரசாங்கத்துல இருந்து பெற முடியும். இந்த வியாபாரிகள் சங்க தலைவர் வந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் வந்து அவரை நம்பி போறாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவருடைய சுயநலத்துக்காக தன்னுடைய மகன் எம்எல்ஏவா இருக்கிறான் அப்படின்றதுக்காக இந்த ஷாப்பிங் மாலை எதிர்த்து வந்து போராடவே இல்லை அவங்க. ஏன்னா இந்த ஷாப்பிங் மால் மட்டும் வந்தது அப்படின்னா என்ன ஆகும், இந்த சிறு சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த பெட்டி கடைகள்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கை போயிடும். ஏன்னா பெட்டி கடையில அவங்க விற்கக்கூடிய அந்த பொருளை அதே பொருளை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20% வந்து குறைச்சு விற்பாங்க. ஏன்னா இவங்க வாங்குறது லார்ஜ் நம்பர்ஸ்ல வாங்குவாங்க. பெட்டி கடையில இருக்கிறவர் வந்து 100 வாங்கினாருன்னா இவன் வந்து 10 லட்சம் வாங்குவான்.
சோ இந்த விலைக்கு வந்து பெட்டி கடையில கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அந்த சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த வாழ்க்கையே வந்து அழிஞ்சு போயிடும். அவங்க வந்து இருக்கவே முடியாது. ஒரு ஒரு இனமே வந்து அழிக்கப்படும். அதனுடைய தெரிஞ்சுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து இதை எதிர்த்து வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாரு. நிச்சயமா அந்த மாலுக்கு வந்து ஒரு செங்கல்லையும் வைக்க விடமாட்டார் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இல்ல, அவர் தொடர்ச்சியா போராடின எல்லா போராட்டங்களையும் வெற்றி மட்டும்தான் சார் கண்டிருக்காரு. அது துவக்கத்திலிருந்தே அவர் வந்து தன்னுடைய போராட்டங்கள் எல்லாத்துலயும் அவர் ஒரு தெளிவான வெற்றியை கண்டிருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய போராட்டங்கள்ல வெற்றி பெறாருன்னா அதனுடைய காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஒண்ணுதான் சார், முதல்ல அவர் சொல்றது வந்து அவர் அடிப்படை உண்மை. அந்த உண்மையை துணிகரமா அவர் எடுத்து முன்வைக்கிறாரு. அதுல அவருக்கு முதல்ல குழப்பம் இல்லை. அவர் போராடுற விஷயத்துல முதல்ல நீங்க போராடுறவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். கூட்டத்தோட சேர்ந்து கோயந்தா போட்டா இந்த போராட்டத்திலயும் வெல்ல முடியாது. மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாரு. மக்களுடைய அந்த பிரச்சனைக்காக போராடி அந்த பிரச்சனையை முதல்ல அவருக்கு புரியுது. ஒரு தலைவரா இருந்து அந்த மக்கள் பிரச்சனையை உள்வாங்கி கொண்டு அந்த பிரச்சனையை அவர் ஒரு கிளாரிட்டியோட முன்வைக்கிறாரு. அதற்கு தீர்வையும் முன்வைக்கிறாரு. அதற்கு மேல அவருக்கு வந்து அந்த மத்திய அரசோட பலம் இருக்குது. அதனால சோ அவர் தான் இன்னைக்கு எதிர்கட்சியாகவும் செயல்படுறாரு. தமிழ்நாட்டுல உண்மையான எதிர்கட்சியா செயல்படுறாரு. அப்ப அதுல அவருக்கு அவருக்கு வெற்றி எளிது. அவருக்கு திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இதை ரொம்ப பிரச்சனையாக்கி அண்ணாமலை தீவிரமான போராட்டம் முன்னெடுத்துட்டா அதனால பாஜக இன்னும் பெருசா வளர்ந்துருமோங்கிற பயம் வேற அவங்களை ஆட்டி படைக்குது. சோ இதை ஹேண்டில் பண்ண தெரியல ஆளுங்கட்சிக்கு வந்து. அதுல ஒரு குழப்பம் இருக்கு. அதை எப்படி இதை வந்து அப்படியே அப்படியே விட்டுறதா, இல்ல அவர் விடலைன்னா இது என்ன ஆகும்? சரி, ஏன் அவருக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துக்கிட்டு நம்மளே செஞ்சிருவோமே, அது என்ன பிரச்சனைன்னு சில விஷயங்களை அவங்க நினைச்சு செய்யறாங்க. அண்ணாமலையை வந்து தமிழக மக்கள் வந்து முழுசா பயன்படுத்திக்கணும் இந்த விஷயத்துல. அதாவது உண்மையான மக்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட இன்னும் அவங்க கொண்டு போய் சேர்க்க சேர்க்க அவர் இன்னும் அவங்களோட பிரச்சனைகளை மையப்படுத்தி அவங்களுக்கான தீர்வை பெற்று தருவார். அதை வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும். இல்ல, இது நிச்சயமா ஒரு சரியா சொன்னீங்க. அதாவது அண்ணாமலை உடைய சேவை வந்து நமக்கு தான் தேவை, மக்களுக்கு தான் தேவை. அது வந்து மக்கள் வந்து உணர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது வந்து நடக்கும். இது வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அண்ணாமலையை வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்ப 2023 ஒரு பாத யாத்திரையை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ நிச்சயமா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து அவர் பார்ப்பார். இன்னைக்கு அண்ணாமலை எடுக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள்லயும் வெற்றி பெறறார் அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. அதுல வந்து அரசியல் இல்லை. மக்களுக்கான போராட்டம், மக்களுடைய தேவைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறதுனால இந்த வெற்றிகள் வந்து கிடைக்குது. இவர் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து இந்த பேசும்போதே மக்களுக்கு வந்து எளிதா பல விஷயங்களை வந்து புரிய வைக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த திராவிட மாடல் அப்படின்னா ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ திராவிட மாடல்னா என்ன அப்படிங்கிறத ஒரு 15 பேசினதுல அழகா வந்து சொல்லிட்டார். மக்கள் எல்லாருமே நீங்க டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து வெங்காயம். உங்க கிச்சன்ல வந்து வெங்காயம் இல்லாம சமைக்கவே மாட்டீங்க. அதுதான் திராவிடம்னு ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க. லேயர் லேயரா பிரிச்சு. ஆமா ஆமா, லேயர் லேயரா பிரிச்சு. யார் யார் எந்த லேயர் இல்ல, அது வந்து ஒரு அது வந்து அந்த அந்த மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அதை வந்து சொல்றதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியமும் அசாத்தியமான தன்னம்பிக்கையும் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறதுக்கு புரிஞ்ச ஒருத்தரதான் சொல்ல முடியும். அவர் வந்து முழுசா அதை வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராயிட்டாருங்கிறது அதுலயே நமக்கு புரியுது. அவர் சொன்ன விஷயத்திலேயே இந்த திராவிட மாடல்ங்கிறது எவ்வளவு தூரம் அது ஒரு குடும்ப அமைப்பையும் அது வந்து அதற்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு கட்சியின் சுயநலமும் மட்டுமே அதுக்குள்ள இருக்குங்கிறத தமிழ்நாட்டுல வந்து திரு அண்ணாமலை அவருக்கு புரிஞ்ச ஒரு ஆள் வந்து இதுக்கு முன்னாடி இல்லை. எல்லாருக்குமே அதுல வந்து ஒரு குழப்பமும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு காலுங்கிறது தான் இவ்வளவு நாளும் அரசியல் நிலைமையா இருந்துச்சு. அதனாலதான் பல குழப்பம். நேரடியாக அந்த திராவிடத்தை எதிர்கொள்வதற்கு சரியான தலைவர்கள் இதுவரை இல்லை. அவர்கள் எல்லாருக்கும் அப்படி வந்த நான் திராவிடத்தை வீழ்த்திடுவேன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனா அதுல வந்து இவர் தெளிவா இருக்கார். இந்த திராவிடங்கிற வார்த்தையை கூட அவர் தவிர்த்து வச்சுட்டு கூட நம்ம அந்த மோதலை பண்ணலாம் நினைக்க. அது குறிப்பா இந்த அந்த கோபாலபுரம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் அவர் நிக்கிறார். அங்கதான் எல்லாமே மீடியா. அதாவது இன்னைக்கு அந்த வாங்கிட்டு வேலை செய்யக்கூடியவன் யாரு அப்படின்னா கோபாலபுரம் மீடியா. அந்த மூலஸ்தானத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்குன்னு அவர் வந்து தெளிவா புடிச்சிட்டார். அதனால வந்து நிச்சயம் வந்து அந்த அந்த போர்ல அவர் வந்து வெற்றி அடைவார் தான் நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுக்கு வந்து ஆக்சிஜன் குடுக்கறது வந்து திமுக. அதை வந்து ஃபெவிக்விக் வச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க. அதாவது அவர் வந்து காங்கிரசுடைய தன்மானத்தை எப்படியாவது நல்லா சுண்டி விட்டு அவங்களை வந்து ஒரு கட்சி ஆக்கணும்னு அவரும் ரொம்ப காலமா முயற்சி செய்யறாரு. ஆனா அதுல மட்டும் அவர் வெற்றி அடைகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் நான்.
அது வந்து கிட்டத்தட்ட அது என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. அவர் வந்து கடைசியா அவங்க வந்து தனிநபர் தாக்குதல்ல தான் அவர் இறங்குறாங்க. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல, அவர் என்ன சொன்னாலும் கவலைப்படல. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து தன்னுடைய சண்டைய தன்னுடைய நிலைமையை உண்மை தெரிந்து தமிழகத்தில் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சார், இன்னைக்கு வந்து இந்த தேசிய கட்சிகளோட இடம்ங்கிறது தமிழ்நாட்டுல பெருசு. காங்கிரஸோட சண்டையும் சேர்த்து பாஜக போட வேண்டியதா இருக்கு. இப்ப அதுதான் அதுல இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிற ஒரே, பாஜகவிற்கு இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையும் அதுதான், மிகப்பெரிய லாபமும் அதுதான். என்ன காரணம்னா, அவர் சோலா அவர் வந்து பிஜேபி மொத்தமா தேசியங்கிறதுக்கு பிஜேபி எடுத்துட்டு போயிடுவாங்க. திராவிட மாடலுக்கு நேர் எதிர் மாடல் தேசிய மாடலுங்கிறதுல பாஜக படபடன்னு தேசிய மாடலா வளர்ந்துருவாங்க, அது ஒரு பக்கம் நடந்துடும். ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய ஃபைட்டை வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டுல போட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு காங்கிரஸை எதிர்த்து நம்ம பண்றப்ப அது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மியூச்சுவலான அந்த சண்டையை வந்து இன்னும் மக்களோட பிரச்சனையும் வேற வேற மாதிரி மாத்திருக்கோம். உண்மையான ரியல் இஷ்யூவை பேசியிருப்போம். சும்மா அந்த தனித்தமிழ் தனி திராவிடம் திராவிட நாடு இதுக்குள்ளே நிக்காம மக்களோட பிரச்சனை அன்னைக்கு பேசப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறத பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க கைவிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுடைய தேவை என்னன்னா, முதுகுலையாவது சவாரி பண்ணணும், அதுக்கு யார் கிடைப்பாங்க அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப சொன்னோம்னா அதுவே ரொம்ப சரி. அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தலையே திரு அண்ணா அண்ணா அண்ணாமலை அவர்கள் வந்து தனக்குரிய இடத்த கொடுங்க, எனக்குரிய சிங்கப்பாறு பகுதியை கொடுத்துருங்க, அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றப்ப அதை தர முடியாதுன்னு சொல்றப்ப தனிச்சு நிக்க உடனே தனிச்சு நின்றுட்டாரு. இல்ல அது வந்து ஒரு 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 என்ன ஒரு பெரிய ஒரு டிசிஷன், அதாவது தனியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், அந்த அளவுக்கு தைரியமான ஒரு தலைவர் இருக்கணும். காங்கிரஸ் திமுக கூட்டணியை 2014 முறித்தது திமுக, காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸை விட்டு வெளில போனது திமுக தான். அதே மாதிரி இந்த கூட்டணியை முறித்து கொண்டது அந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக முறித்தது வந்து திமுக அதிமுக அல்ல, அதிமுக ஒரு ஷேர் தரையங்குது. இத வந்து காங்கிரஸ் இத வந்து தீவிரமா செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2021 செஞ்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு மாற்றம் வந்திருக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல தனியா நின்னது வந்து நான் வந்து அந்த கூட்டணி முறிவுன்னு சொல்ல மாட்டேன், அதாவது ரெண்டு கட்சிகளுக்குமான ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். நீங்களும் உங்களுடைய பவர் என்னன்னு காமிக்கலாம். ஏன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் தான் நீங்க வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியும். அதாவது ஒரு எம்எல்ஏனா அது வந்து பல உள்ளாட்சிகள் அடங்கினது. ஸோ ஒவ்வொரு உள்ளாட்சியிலயும் நிறைய கட்சிக்காக உழைக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னா இதுல மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி வந்து ஒரு ஒரு கிளவரான ஒரு ஒரு டிசிஷன் அது. ஸோ அதனால என்ன ஆகுது, ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு 400-500 குடும்பம் இருக்கிற இடத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். ஸோ அவனுக்கு உண்மையிலேயே அங்க வந்து சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். சொன்னால் இந்த டெசிஷன் வந்து அண்ணாமலை வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிக்கிறத சொன்னது வந்து ஒரு நிச்சயமா வந்து ஒரு ஒரு தைரியமான ஒரு ஒரு டெசிஷன். அது மட்டும் இல்லாம அந்த டெசிஷன் எடுத்ததுனால ஒரு கணிசமான வாக்கையும் வாங்கி காமிச்சிருக்கிறார்கள். அதாவது தமிழகத்துல தாமரை வளராது பாஜக வரவே வராதுன்னு சொன்னவங்களுக்கு வாக்கு சதவீதத்துல வந்து நான் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கறத நிரூபிச்சு காமிச்ச ஒரு 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 மகத்தான ஒரு தலைவரா தான் நான் அண்ணாமலைய பாக்குறேன் சார். உண்மை சரியா சொன்னீங்க, அது கூட்டணி முடிவு இல்ல, என்டிஏக்குள்ளதான் இருக்காங்க. அந்த தேர்தல்ல முடிச்சுட்டாங்க, 2024 25 சீட்டு என்டிஏக்குள்ளேயே வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு, 2026 150 சீட்டு பாஜக தனிச்சு ஜெயிச்சிடும்னு சொல்லியிருக்காரு. ஆனா கூட்டணி இருக்கு, அது உண்மைதான். என்டிஏ குள்ள இருக்கிறாங்க, என்டிஏல வந்து தன்னுடைய சீட்டை வந்து பாஜக அதிகப்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சதா நான் புரிஞ்சுக்கிறேன். அது அப்படி அந்த நேரத்துல அவங்க எடுத்த முடிவுங்கிறது ரொம்ப தீர்க்கமானது. ரொம்ப குறைவான நேரத்துல வந்து ஒரு 50% 43-45% இடங்களை நிரப்பி அதுக்குள்ள அவங்க வாங்கின வாக்குகள் வந்து உண்மையிலேயே பெருசு. அவங்க வந்து நீங்க மொத்தமா அவங்க 5 எடுத்துக்கிட்ட கூட கண்டஸ்டேட் வந்து 9 மேல போகுது. ஸோ என்னை பொறுத்தவரை அதுல வந்து அவங்க நேரடியா 100% இடத்த போட்டிருந்தாங்கன்னா 15% ஓட்டுக்கு அன்னைக்கே போயிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த டயத்துல கடைசி 20 போட்டாங்க, அதனால அவங்களால அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா அதற்கு வாங்கிய வாக்குகள் என்பதே மிக பெரிது, அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் இருக்குன்னு அதுலயே தெரிஞ்சிருச்சு. அதிமுக வந்து இந்த கூட்டணி பாஜக இல்லைன்னா கொங்கு பெல்ட்ல எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதான் யதார்த்தம். அங்க மட்டும் இல்ல, பல இடங்களில் வந்து எல்லா இடத்துலையும் கணிசமான வாக்குகளை கேண்டிடேட் யாருன்னே தெரியாம போட்டிருக்காங்க. இல்ல இன்னைக்கு வந்து திமுகவுடைய கோட்டை சென்னைன்னு சொல்லும் போது சென்னையில இருந்தே கூட ஒரு ஒரு உறுப்பினர் வந்து வந்திருக்கிறாங்கல்ல, சென்னையிலேயே கணிசமான வாக்குகள் வந்து வாங்கினாங்க, நல்ல வாக்குகளும் வாங்கியிருக்காங்க உண்மையிலேயே. அண்ணாமலை வந்து இந்த பாஜக தலைவர்கள் நான் வந்து வித்தியாசமா பாக்குறது என்ன அப்படின்னா, அவர் பாஜக தலைவரா பொறுப்பேற்ற உடனேயே தன்னுடைய எதிரி யார் அப்படிங்கறத கிளியரா சொல்லிட்டார். அதாவது என்னுடைய எதிரி திமுக தான், நான் தமிழகத்துல வந்து எதிர்த்து அரசியல் செய்ய போவது திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதை வந்து முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் வந்து
இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் வந்து அவங்களால எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கும் இதே மாதிரிதான், எந்த நேரத்துல யாரோட தோல்ல நம்ம சவாரி செய்வோம் தெரியாது அப்படின்ற ஒரு டைலமால இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர் வந்து ரொம்ப கிளியரா வந்த உடனே நீ தான் என்னுடைய எதிரி அப்படின்ட்டார். அதனாலதான் தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து சொல்லிக்கிட்டே வராரு. இன்னைக்கு வந்து தமிழகத்துல பெரிய ரியல் எஸ்டேட் அப்படின்னா ஜி ஸ்கொயர், அந்த முதல் வார்த்தை ஜி ஸ்கொயர்ன்ற வார்த்தையை முதல்ல சொன்னதும் அண்ணாமலை அவர்கள் தான். இதெல்லாம் சொல்லிட்டு அதோட விடாம இந்த திராவிடம் அப்படிங்கிறது இல்ல திராவிட மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓட்ட பானை அப்படின்ட்டாரு. இல்ல ஆமா, நீங்க வந்து அந்த ஜி ஸ்கொயரையும் முதல்ல அவர் தான் சொன்னாரு. அப்புறம் அதை பத்தி அந்த சாலைகள் முழுக்க அதுக்கு வைக்கக்கூடிய விளம்பரங்களை பத்தி ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டார். அவர் சொல்ற காலத்துல வந்து அது வந்து ஒரு யாராலையுமே அடையாளப்படுத்தவே படல. அன்னைக்கு வந்து யாராலையும் பேசப்படாத காலத்திலேயே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் அவர் துணிச்சலா சொன்னாரு. அப்புறம் அந்த திமுகவை தன்னுடைய மைய எதிரியாக கட்டமைச்சதுல வந்து அண்ணாமலைக்கு இருக்கிற வந்து ஒரு 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 வாய்ப்பா நான் அதை பாக்குறேன். எப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு மாற்றை உருவாக்க வேண்டும், திமுகவுக்கு எதிர்த்தாப்புல வரணும்னு வந்தவங்களெல்லாம் செல்வி ஜெயலலிதா மாதிரியான பெரிய ஆளுமை வந்து இல்லாம செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ரஜினி சொன்னதை போல 2016க்கு மேல், குறிப்பாக 2017க்கு மேல் 100% வெற்றிடம் உள்ளது, வெற்றிடம் இருந்தது, இருக்கிறது இன்னும். இன்னைக்கு அந்த வெற்றிடம் நிரப்பப்படல, அதான் யதார்த்தமான உண்மை. அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட கட்சியின் மூல கட்சிகளில் ஒன்றான திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நேரடியாக ஆட்சியில பீடத்துல ஏறினதுக்கு பிறகு அவங்க தன்னுடைய திராவிட மாடல்னு ஒன்று முன்வைக்கிறப்ப அதற்கு மாற்றாக இப்ப தேசிய கட்சிக்கு வளர்வதற்கு, ஏதோ ஒரு தேசிய கட்சிக்கு வளர்வதற்கான முழு இடம் இந்த களத்துல உருவாயிடுச்சு. அண்ணா திமுக தன்னுடைய பலகீனமான இடத்தை நோக்கி நகர்ந்த நேரத்தில் ஒரு வலிமையான தலைமையாக ஒருவர் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பினை மிகச்சரியாக தன்னுடைய அதீதமான அறிவால் உள்வாங்கி கொண்டவர் அண்ணாமலை. இந்த இடத்துல வெற்றிடம் இருக்கிறது உண்மை, அதை ஒருவரால் நிரப்ப முடியும். அதற்கு அதீதமான தைரியமும் புத்தி கூர்மையும் வேணும். அதை அண்ணாமலை புடிச்சிட்டார் அந்த இடத்த, அதுல அவர் மெல்லமா ஏறி போயிடுவாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இல்ல, தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த வெற்றிடத்தை, அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சரியா பயன்படுத்துறாரு. அவருடைய வேலையை வந்து அவரு நேர்மையாகவும் திறமையாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா தமிழக மக்கள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், ஒவ்வொரு இளைஞரும், தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் நம்மளுடைய தேவைக்காக அண்ணாமலையை வந்து பயன்படுத்திக்கணும். தமிழகத்தை வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல திறமையுடைய நேர்மையான ஒரு தலைவரா இருக்கக்கூடியது திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பேச முடியும். ஏன்னா இந்த ஒரு வருஷ காலத்திலே இவ்வளோ நல்ல காரியங்களை வந்து செஞ்சிருக்கிறார். இந்த தலைவர் தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவராக இருந்தான் தமிழகத்துக்கு எவ்வளவு நன்மைகள் வரும் அப்படிங்கிறத நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த இவர் வந்து தமிழகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியது தமிழக மக்கள் கையில தான் இருக்குது. அண்ணாமலை அவர்களுடைய தலைமையால தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை காண்போம், தமிழகத்துல நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார், மிக்க நன்றி, மிக்க நன்றி.